எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு வந்து சண்டே, எனக்கு லீவு. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ வந்து நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்னைக்கு நான் காட்டுறேன். நான் வீடியோ எடுக்கணும்னு எடுக்கல, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். கடைசியில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. அது என்னன்னு தெரியுமா, ஒரு காக்கா குஞ்சு மழையில் மேலேருந்து கீழே விழுந்து அதை எப்படி அந்த காக்கா எப்படி காப்பாத்துச்சு, நாங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதா பாருங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோ தான் நான் காட்டுறேன், பாருங்க. ராத்திரி பெஞ்ச மழையில் காக்காவோட கூடு கலைஞ்சி அதோட வெளியே வந்து பார்த்தா காக்கா குஞ்சு பாவம் போல் கீழே இருக்குது. பறக்க இன்னும் படிக்கலை, அதனால் பாவம் பாருங்கள். பூனை, இது பக்கத்து வீட்டு பூனை தான் வந்து அதை நோண்டிகிட்ருக்கு. ஆனால் இது நல்ல பூனை தான், எதுவுமே செய்யாது எப்போவுமே. ஆனால் தாய் காக்கா, தாயும் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு காக்கா பாவம் ஒரே சத்தம். அந்த பூனையை விரட்டதுலே குறியாக இருக்குது. ஆனால் அந்த பூனை பாவம் எதுவுமே செய்யலை. அது பிடிக்கணும்னா வந்து உடனே ஓடி வந்து பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து அது பாவம், அதை வந்து காப்பாற்றுற மாதிரி தான் அந்த பூனை இருக்குது. பூனை விரட்டுறதுலேயே இந்த ரெண்டு காக்காவும் இருக்குது. தூக்கி வை, பொத்திருமோ? ஒரு பாக்ஸுக்குள்ள அந்த குஞ்சை தூக்கி வைக்கலான்னு பார்த்தா அது கொத்த வருது. நம்ம தோட்டக்கிட்ட போக முடியல, அதனால வந்துட்டான். இப்போ பாருங்க, பூனை இங்கே இருக்குது, காக்கா இங்கே, ரெண்டு பேரும் இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க. பூனை விரட்டுறதுலே குறியாக இருக்கிறாங்க பாருங்க. இப்போது பூனை வந்து இந்த பக்கம் வந்துருக்கு. மரத்துக்கு அடியில் வந்தோடனே அதுக்கு நேர் மேலே ஒரு காக்கா இருக்குது. பூனையை விரட்டுறதுலேயே குறியாக இருக்குது ரெண்டு. எவ்வளோ பாதுகாப்பாக குருவி குஞ்சை பாதுகாக்குது பாருங்கள். தாய் பாசனை எல்லோரும் ஒன்று போல தான் இருப்பாங்க போல். இன்னொரு கருப்பு பூனை அதை பிடிக்க வந்துச்சு. ஆனால் வெள்ளை பூனை பாருங்கள், நல்ல பூனை அது. அந்த கருப்பு பூனையும் வெள்ளை பூனையும் சேர்ந்து விரட்டி விடுது. அப்போ அதுகளுக்கு புரிஞ்சிருக்குது ஃப்ரெண்டு தான். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். மறுபடியும் வெள்ளையன் வந்துட்டான். வந்து பாருங்க, அது பிடிக்கன்னா ஒரேடியாக பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதுவும் வந்து பாவம், அதுகிட்ட விளையாட தான் வருது. ஆனால் அந்த காக்காவுக்கு தெரியாதுல்ல அப்பா அம்மாவுக்கு, அதனால வந்து இது எதுவும் செஞ்சிருமோன்னு பயந்து அதை விரட்டுறதுலே தான் இருக்காங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த காக்கா குஞ்சு இந்த பக்கம் வந்துருந்துச்சு. மழை வேற வர்றது மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அல்ல எடுத்து 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 வை, எடுத்து வைமா. பா 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 பா, கா 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 பா கா கா. எடுத்து தான் இருக்கேன். பா கா 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 கா. அங்க தள்ளி எந்த உயிரா இருந்தாலும், பறவையா இருந்தாலும், விலங்கா இருந்தாலும், ஊர்வனையா இருந்தாலும், சின்னதோ பெருசோ, மனுஷங்களோ எதுக்குனாலும் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பாதுகாக்க விதம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு மணி ஆயிட்டு, அந்த காக்கா வந்து காக்கா குஞ்சை நான் பார்க்க போகிறேன் பாருங்கள். எங்கே இருக்குதான்னு தெரியாது. அதோட அப்பா அம்மா உடனே வந்து இப்போ சத்தம் போடு, பார்த்துக்கோங்க. மெதுவாக வாங்க பார்க்கலாம். இப்போ எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. இப்போ வந்துரு பாருங்க. நான் ஒன்றும் செய்யலை.
நான் காட்டுறேன் பாருங்க, நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சுருக்கேன், பேக்கில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க. ஒன்றும் பண்ணலை, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து இருக்க வேண்டியது தானே. தண்ணி வச்சுருக்கோம், சாப்பாடு வச்சுருக்கோம். வாங்க வாங்க.